மத்திய அரசு அண்மையில் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு 6,000 ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டது. இதேபோல் மாநில அரசும் விவசாயிகளுக்கு கூடுதலாக நிதி அறிவிக்க வாய்ப்புள்ளது. விவசாயிகளின் நலன்களை முன்னிறுத்தும் திட்டங்கள் இடம்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்கக்கூடிய புதிய திட்டங்களுக்கான அறிவிப்பு, மின் உற்பத்தியை பெருக்குவதற்கான திட்டங்கள் போன்றவை இதில் இடம்பெறக்கூடும். GST வரி விதிப்பு முறை காரணமாக புதிய வரி விதிப்புகள் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோன்று பெண்களுக்கான விலையில்லா இருசக்கர வாகனம், நாட்டுக்கோழி வளர்ப்பு உள்ளிட்ட திட்டங்கள் விரிவுபடுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஒதுக்கப்படும் கடன் தொகை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதனிடையே வரும் 8ஆம் தேதி திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பட்ஜெட் தாக்கல் மற்றும் பட்ஜெட் மீதான விவாதம் குறித்து திமுக எம்எல்ஏக்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.